அண்ட் மதிஷா பத்திரானா வேற லெவல்ல போலிங் போட்டாருங்க. 4 wickets in 4 overs, ஜஸ்ட் 27 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ ஃபைனலி பத்திரானா கம்மிங் இன் டு த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்க போகுது, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் விளாண்ட மூணு மேட்ச்லயுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாரு, பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இந்த மேட்ச்ல அவர் யாருன்றதை காமிச்சிட்டாரு. இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் கொலம்போ ஸ்ட்ரைக்கர் இனி வர மேட்சஸ் போக போக. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். வெல்கம் டு லங்கா பிரீமியர் லீக் 2024 ரிவ்யூஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 7 பிட்வீன் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் கேண்டி ஃபல்கன்ஸ் அட் தம்பூலா. ஸோ இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் 2 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அனதர் த்ரில்லர் ஆஃப் மேட்ச். ஆக்சுவலாக இந்த லங்கா பிரீமியர் லீக்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் க்ளோஸ் கேம்ஸாக போயிட்டு இருக்கு. நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நான் முதல் முறையாக என்னோட சேனல்ல கவர் பண்ணுறேன். இந்த 7 மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி மேட்சஸ் எல்லாமே க்ளோஸ் கேம்ஸ், நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் ஷுவரா. அண்ட் அட் த சேம் டைம் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க கேண்டி. ஸோ கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் 199 for 9 in 20 overs போஸ்ட் பண்ணாங்க, விச் ஐ தாட் வாஸ் அ வெரி குட் ஸ்கோர். ஏன்னா இட்ஸ் அ டே மேட்ச், கண்டிப்பாக அதுக்கப்புறம் பால்லாம் திரும்பலாம் செய்யாது, ஏன்னா பிச்சு நல்லா ஃபிளாட் விக்கெட். பட் இருந்தாலும் ஒரு டே மேட்ச்ல பெட்டர் டு பேட் ஃபர்ஸ்ட், அதை தான் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சாங்க 199. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாடினது. வி ஹாவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு கிளென் பிலிப்ஸ், ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ் 70 அடிச்சாரு. அண்ட் குருபாஸ் ஒன்ஸ் அகேன் நல்லா ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. இந்த சீசன்ல ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்காம இருக்கலாம், பட் 26-27 ஜஸ்ட் ஒரு 10-11-12 பால்ஸ்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிடறாருன்னு தான் நான் சொல்ல முடியும். அண்ட் ஆஞ்சலோ பெரேரா ஒரு ஓல்டு பிளேயர், ஸ்ரீலங்கன் பிளேயர், ஒரு 34 இயர்ஸ். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு ஃபியூ மேட்சஸ் விளையாடிருக்காரு. அவர் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டரா அவர் ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க, ஒரு பிஞ்ச் ஹிட்டர்னே சொல்லாமே. அவரும் வந்து பாத்தீங்கன்னா க்ரூஷலா ஒரு 23 பால்ஸ் ஏதோ 34 அடிச்சு கொடுத்துட்டு போனாரு, நல்ல நாக் விளையாட்டு போனாரு. பட் ஆப்வியஸ்லி கிளென் பிலிப்ஸோட அந்த 70 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷலா இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல பங்களாதேஷ் பிளேயர் அவரும் வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஆனா இவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க எண்ட் ஆஃப் த டே விக்கெட்ஸ் எடுத்தாலும், தட் வாஸ் த ஒன்லி கன்சர்ன். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் சந்திமன் நல்லா ஸ்டார்ட் பண்ணி பட் 12 அவுட் ஆயிட்டாரு. பட் அது பெரிய மேட்டரா தெரியல, ஏன்னா ஃபிளெச்சரும் சரி ஹாரிஸும் சரி ஒரு 95 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ரன் ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மேல வச்சிருந்தாங்க. செம்ம அடி அடிச்சாங்க ரெண்டு பேருமே. அண்ட் ஃபிளெச்சர் 50 அண்ட் திங்க் ஃபிளெச்சர் 50 போடல, ஹாரிஸ் 50 போட்டாரு. ஸோ நல்ல ஒரு நாக்கு. அப்புறம் அவங்க அவுட் ஆனாலும் பாத்தீங்கன்னா கமிந்து மெண்டிஸ் அண்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ் நல்லா எடுத்துட்டு போயிருந்தாங்க கேம. அண்ட் கமிந்து மெண்டிஸும் பாத்தீங்கன்னா 15 பால்ஸ்ல ஏதோ 36 ஏதோ அடிச்சாரு, சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மேத்யூஸ் கிட்ட தான் கேமே இருந்துச்சு, ஏன்னா லோவர் ஆர்டர்ல ஷனாக்கா அசரங்காலாம் பாத்தீங்கன்னா டக்குன்னு அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஒன்று கூட நின்றுந்தாங்கன்னா மேபி இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா கேண்டி வின் பண்ணிருக்கலாம். பட் ஆஞ்சலோ மேத்யூஸ் லாஸ்ட் ஓவர்ல 6 பால்ஸ் 20 ரன்ஸ் டு வின். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திசேரா பெரேரா த கேப்டன், ரெண்டு வெட்டரன் விளாடுறாங்க லாஸ்ட் ஓவர்ல. இவர் போலிங் போடுறாரு, அவர் பேட்டிங் ஆடுறாரு, பார்க்கும் போதே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் வி ஹவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட்டுங்க ஆக்சுவலா ரெண்டு பேருக்குமே, ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 6 பால்ஸ் 20 ரன்ஸ் டு வின் இருக்கும் போது அந்த பால்ல ஒரு சிங்கிள் ஐ திங்க் ஒரு டாட்டர் விக்கெட் எடுப்பாரு, ஆக்சுவலா பெரேரா விக்கெட் எடுப்பாரு, அப்புறமா ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. அண்ட் 4 பால்ஸ் 19 ரன்ஸ் டு வின் இருக்கும் போது ஆக்சுவலா மேத்யூ ஸ்ட்ரைக் வருவாரு. அண்ட் மிடுவிக்கெட்ல தூக்கி ஒரு 6 அடிப்பாரு, 3 பால்ஸ் 13 ரன்ஸ் டு வின், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு பவுண்டரி அடிப்பாரு, 2 பால்ஸ் 9 ரன்ஸ் டு வின், அப்புறம் திருப்பியும் ஒரு ஃபென்டாஸ்டிக் 6, 1 பால் 3 ரன்ஸ் டு வின், அல்டிமேட்டா வந்து இறங்குச்சிங்க. ஏன்னா அந்த டைம்ல மொமெண்டம் வந்து ஆஞ்சலோ மேத்யூஸ் கையில தான் இருந்துச்சு, புரியுதா உங்களுக்கு? பட் திசேரா பெரேரா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு தரமான ஒரு யாக்கர் போட்டாங்க. அந்த பால ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க சீரியஸா, ஏன்னா அப்படி ஒரு யாக்கர் அது. ஆக்சுவலி ஸ்ட்ரைட்டா போலர் கையில அடிச்சுட்டு ஓடுவாரு, ஆனா ஸ்ட்ரைட்டா திசேரா பெரேரா பிடிச்சிட்டு போய் ரன் அவுட் பண்ணிடுவாரு. ஏன்னா இன்கேஸ் கேப்ல எங்கேயா போயிருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா 2 ரன் ஓடி இந்த மேட்சை டையாவது பண்ண பாத்துருப்பாங்க, புரியுதா உங்களுக்கு? கேண்டி ஃபால்கன்ஸ். பட் அன்பார்ச்சுனேட்லி மேத்யூஸ்னால அந்த பாலை வேற எங்கேயுமே அடிக்க முடியல. வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு த அனதர் வெட்டரன் திசேரா பெரேரா. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவரோட அந்த காம்னஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சிட்டாரு. அண்ட் மேத்யூஸும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சுதான் எங்கேயோ இருக்கிற கேமே எங்கேயோ கொண்டு வந்தார். பட் கேண்டி ஃபால்கன்ஸ் வில் பி டிசப்பாயிண்டட் பிகாஸ் இது அவங்களோட 3வது லாஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆக்சுவலாக வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹேட்ரிக் ஆஃப் லாஸ், அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பொசிஷன் போயிட்டாங்க. ஸோ தே ஆர் இன் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு. இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் மேட்ச், ஏன்னா இப்போ அவங்க 4 மேட்சஸ் விளையாடி 2 win 2 loss. ஸோ குட் மேட்ச் அவங்களுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு டீமும் எப்படி ஃபேர் ஆக போகுது இன் ஃபியூச்சர் கேம்ஸ். ஸோ இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.